அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த பகுதியில் ஆச்சரியங்கள் தரக்கூடிய சில தகவல்களை நம்ம தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இப்போ நம்ம ஒரு சாலை வழியாக நம்ம போயிட்டுருக்கோன்னா நம்ம அந்த வேலையை முடிச்சுட்டு நம்ம அந்த வழியாக தான் அந்த சாலையில் நம்ம திரும்ப வருவோம் இல்லையா. ஆனால் அந்த மாதிரி திரும்பி வர முடியாத சாலை பற்றிய ஒரு தகவலை நம்ம இந்த பகுதியில் பார்க்கலாம். இது எப்படின்னா, அமெரிக்காவில் இருக்கக்கூடிய கலிஃபோர்னியா கொரானாவில் தான் இந்த சாலை அமைஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்க. அங்கே இருக்கக்கூடிய லெஸ்டர் சாலையை குறித்து இப்படி ஒரு கருத்து பல ஆண்டுகளாக இருந்துகிட்டு இருக்குதான். அது என்னன்னு பார்க்கலாம். இரவில் இந்த சாலை வந்து ரொம்ப இருட்டாகவே இருந்துட்டுருக்கும். அப்போ வந்து இது முடிவடையாமல் தொடர்ந்துக்கிட்டே இருக்கிறது போல் எல்லாருக்குமே தோன்றிருக்கு தான். அது வந்து அவங்களுக்கு கொஞ்சம் பயமாக இருந்திருக்கு. அது வந்து உள்ளூர்காரங்களும் சொல்ல தொடங்கியிருக்கிறாங்க. நாளடைவில் வந்து அந்த லெஸ்டர் சாலையில் வந்து பகல்லையே மக்கள் பயணிக்க பயப்பட ஆரம்பித்தாங்க. அதனால் யாரும் போகாமல் இருந்தாங்க. துணிந்து இந்த சாலையில் சென்றவங்களும் ஒரு கட்டத்துக்கு மேலே காணாமல் போயிட்டாங்க. திரும்ப வரவே முடியலையே. அது அந்த எல்லையில் பரபரப்பாகவே ரொம்ப பேசப்பட்டிருக்காங்க. அரசாங்கத்துக்கு காதில் அவங்களுக்கு எட்டின உடனே அவங்க என்ன பண்ணாங்க, இது தொடர்பாக விசாரிக்க தொடங்கியிருக்கிறாங்க. அப்போ என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, அப்போ அந்த சாலை முடிவடைய இடத்துல வந்து ஒரு திடீர் திருப்பம் இருப்பது போலவும், அந்த சாலையோர தடுப்புகள் எதுவுமே சுவர் எதுவுமே கிடையாது, அந்த வளைவுக்கு அடுத்து ஒரு பள்ளத்தாக்கு அமைஞ்சிருக்கிறதாகவும் கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த பள்ளத்தாக்கின் மறுபுறத்தில் வந்து லெஸ்டர் சாலைக்கு இணையாக இன்னொரு சாலையும் இருந்திருக்கு. ஒரு குறிப்பிட்ட கோணத்திலிருந்து பார்க்கும்போது, குறிப்பாக இரவில் பள்ளத்தாக்கு கண்ணில் தென்படவே இல்லையா. எனவே அந்த லெஸ்டர் சாலையில் பள்ளத்தாக்கில் மறுபுறம் அப்படியே தொடர்வது போலோ தோண்டி இருக்கிறதுனால அவங்களுக்கு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனால் அந்த இடத்துல பார்த்தோம்னா பள்ளத்தாக்கு பகுதியில் நிறைய சடலங்களும் விபத்தில் நசுங்கி காருகளும் கண்டு அவங்க அதிர்ச்சி அடைந்திருக்கிறாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிற விஷயம் வந்து கொஞ்சம் ஆச்சரியமூட்டுறதாகவும் இருக்கும், கொஞ்சம் சுவாரஸ்யமாகவும் இருக்குதுங்க. ஆமாங்க, வானிலிருந்து விழுந்த பசு, அதை பற்றிய தகவலை நம்ம பார்க்கலாம். வானத்திலிருந்து நம்ம மழை பொழிஞ்சு பார்த்துருக்கோம், ஆலங்கட்டி மழை பெஞ்சு பார்த்துருக்கோம், இல்லைன்னா மீன் மழை பெஞ்சு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா. 1997 ஆண்டில் வந்து கடலில் மீன் பிடிச்சு கொண்டு இருக்கும்போது ஜப்பானிய மீன் பிடிப்பு படகு வந்து திடீர்னு தண்ணியில் மூழ்கிடுச்சு. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. வானத்திலிருந்து திடீர்னு வந்து ஒரு பசு வந்து அந்த படகுல விழுந்தது, அதுதான் காரணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த விபத்தில் வந்து படகுல இருந்தவர்கள் வந்து அதிர்ஷ்டவசமாக மீட்கப்பட்டிருந்தாங்க. ஆனால் அவங்கள வந்து உடனடியாக கைதும் பண்ணியிருக்காங்க. ஏன்னு பார்த்தோன்னே எப்படி மூழ்கிச்சு நாங்கள் விசாரித்தோன்னே, வானத்திலிருந்து ஒரு பசு வந்து எங்கள் படகுல விழுந்தது, அதனால் வந்து நாங்கள் எங்கள் படகு மூழ்கிடுச்சு அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அதை அவர்கள் வந்து நம்பவே கிடையாது. அவங்கள கைது பண்ணி அவங்கள சிறையில் தான் வச்சுருந்தாங்க. இந்த விஷயம் வந்து ரஷ்ய அதிகாரிகள் சிலர் பேர் வந்து இந்த உண்மையை வந்து வெளியிட்டதுக்கு அப்புறம் தான் வந்து படகுக்காரர்களை வந்து மீட்டாங்க. அதாவது எப்படி நடந்துச்சுன்னு பார்த்தோம்னா, ஒரு தொலைதூர விமானப்படை தளத்தில் வந்து ஒரு பசு அந்த அருகே மேய்ஞ்சிட்ருக்கும் போது அதை பார்த்த ரஷ்ய இராணுவ வீரர்கள் என்ன பண்ணியிருக்காங்க, அதை பிடிச்சி தங்களோட சரக்கு விமானத்தில் ஏற்றியிருக்காங்க. அதை பார்த்து மிரண்டு போன பயந்து போன அந்த பசு என்ன பண்ணியிருக்கு, விமானம் பறக்க ஆரம்பித்ததும் ரொம்பவே துள்ள ஆரம்பிச்சிருக்கு. இந்த வெறுப்பாகி போன ரஷ்ய வீரர்கள் என்ன பண்ணியிருக்காங்க, அதை வானில் இருக்கும்போது 30,000 அடி உயரத்துலேருந்து தள்ளி விட்டுருக்காங்க. இந்த பகுதி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இனி வரும் நாட்களில் பல சுவாரஸ்யமான தகவல்களை நம்ம தெரிஞ்சுக்கலாம். நன்றி, வணக்கம்.